கேரளாவை போலவே தமிழ்நாட்டிலும் ஓணம் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஈரோட்டிலும் மலையாள மொழி பேசும் மக்கள் ஓணம் பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், தற்போது ஈரோட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவிற்கு ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள்? விவரங்கள். கேரள மக்களினுடைய பாரம்பரிய பண்டிகைகளில் ஒன்றாக கருதப்படக்கூடிய ஓணம் பண்டிகை என்பது இன்று வெகு உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக கேரள மக்களால் ஆண்டிற்கு ஒரு முறை கொண்டாடப்படக்கூடிய இந்த பண்டிகை என்பது மிகுந்த உற்சாகத்துடனும் களைகட்டி காணப்படும். கேரளா மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் கூட மலையாள மொழி பேசக்கூடிய இந்த கேரள மக்களால் இந்த ஓணம் பண்டிகை என்பது இன்று மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் இங்கு ஒரு 5000-க்கும் மேற்பட்ட மலையாள மொழி பேசக்கூடிய கேரள மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேரள மக்களும் ஓணம் பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வரக்கூடிய காட்சியை நம்மால் காண முடிகின்றது. குறிப்பாக 10 நாட்கள் இந்த பண்டிகை என்பது கொண்டாடப்படுகின்றது. அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி ஓணம் நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 10 நாட்களுமே மாவேலி மன்னனை, அதாவது கேரளாவை ஆண்ட மாவேலி மன்னன் ஆண்டிற்கு ஒரு முறை கேரள மக்களை பார்க்க வருவதாக ஒரு ஐதீகம். அந்த ஐதீகத்தின் அடிப்படையில் மாவேலி மன்னனை, அதாவது நாட்டு மக்களை காண வரக்கூடிய மாவேலி மன்னனை வரவேற்க விதமாகத்தான் இந்த ஓணம் பண்டிகை என்பது கொண்டாடப்படுகின்றது. இந்த ஓணம் பண்டிகையை அஸ்தம் நட்சத்திரத்தில் தொடங்கி 10 நாட்களும் இதுபோன்று வீடுகள் முகப்புகளிலும் வீடுகள் முன்பாகவும் பல்வேறு வகையான வண்ண மலர்களால் அத்தப்பு கோலமிட்டு மாவேலி மன்னனை வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியைத்தான் இன்று இந்த ஓணம் பண்டிகையாக இந்த மக்கள் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றார்கள். குறிப்பாக பல்வேறு வகையான மலர்களை கொண்டு வீடுகளிலும் வீட்டு முகப்புகளிலும் இதுபோன்று ஒரு அத்தப்பு கோலமிட்டு பாரம்பரிய உடை அணிந்து புத்தாடை அணிந்து இந்த ஓணம் பண்டிகை இங்கிருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடி வரக்கூடிய நிகழ்ச்சியை நம்மால் காண முடிகின்றது. இது மட்டுமில்லாமல் திருவாதிரை களி நடனம் என்று சொல்லக்கூடிய அந்த நடனம் ஆடியும் மிகுந்த உற்சாகத்துடன் இந்த பண்டிகையை கொண்டாடுகின்றனர். அதே போன்று இதில் விளக்குகளை ஏற்றி அந்த மாவேலி மன்னனை வரவேற்கும் விதமாகத்தான் இந்த ஓணம் பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆமாம், இந்த ஓணம் பண்டிகை இன்னைக்கு எந்த அளவுக்கு உற்சாகமாக நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இத்தனை நாள் ரொம்பவே நல்லா இருக்கு. இனி வந்து இப்போ தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அடுத்தடுத்து எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இனி இத்தனை நாள் ரொம்ப சிறப்பான நாள். வழக்கமாக வருஷம் எந்த மாதிரி கொண்டாடுவீங்க, இந்த வருஷம் எந்த மாதிரி இந்த பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கீங்க? வருஷம் ஒவ்வொரு டிசைனாக நாங்கள் போட்டு கோலத்தை வந்து இன்னும் அழகாக்கணும். ஒவ்வொரு தடவும் சின்னது பெருசு இல்லாமல் நாங்கள் எங்களோட இதை வந்து அதிகப்படுத்திகிட்டே போவோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கிராண்டாகவே பண்ணியிருக்கோம். பிகாஸ் போன தடவை வந்து நாங்கள் டக்குன்னு பிளான் இல்லாமல் டக்குன்னு ஏற்பாடு பண்ணது, பட் இந்த தடவை பிளான் எல்லாமே இது பண்ணனால இவ்வளோ கிராண்டாக எங்களால் கொடுக்க முடிஞ்சுது. தென் இந்த ஃபெஸ்டிவலை வந்து நாங்கள் கொண்டாடுறது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி நம்ம தீபாவளி எல்லாமே கொண்டாடுவோமோ அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவல், ஓணம் ஃபெஸ்டிவல் நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் நாங்கள் கொண்டாடுறது இட்ஸ் அ வெரி ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து ஒரு மிகச்சிறப்பாக கொண்டாடுறது. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரளா மக்கள் எந்த அளவுக்கு இதை வந்து இந்த பண்டிகை கொண்டாடுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்லப்போனால் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோட்டில் வந்து கூடுதலாக மலையாளி இருக்கிறாங்க, மலையாளி இருக்கிறோம். அதனால் வந்து இந்த ஏரியாவில் வந்து நாங்கள் வருஷ வருஷம் இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த வருஷம் நாங்கள் இருக்கிறக்க வருஷ வருஷம் கூடுதலாக வந்து இருக்கிறக்கு பெருசாகிட்டு இருக்கிறோம். இந்த அத்தப்பூக்கோலாம் மிகவும் சிறப்பாக இருக்காங்க. நிறையா உறவினர்கள் இப்போ வரப்போகிறாங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி, அதனால் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கிராண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இது மேலும் மேலும் சிறப்பாக வருட வருடம் சிறப்பாக கொண்டாடுவோம்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய நம்ம அந்த வீட்டிலே பார்க்கலாம், இங்கே இருக்கக்கூடிய மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க உறவினர்களும் கூட இங்கே சேர்ந்து ஒரு பல்வேறு வகையான அந்த வண்ண மலர்களை அந்த அத்தப்பூ கோலமிட்டு அந்த வீட்டு முகப்புல வாயில்களில் போட்டு உறவினர்களை அழைத்து ஒரு உற்சாகமான மனநிலையோடு இந்த பண்டிகையை வந்து அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.